சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் 28,550 கோடி ரூபாய் செலவிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை அதிகரிக்க செய்யும் வகையில் சுமார் 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 பெரும் திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில் நடைபெறும் விழாவில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். ஹைதராபாத் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்று மாலை சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பிரதமரை வரவேற்கின்றனர். வரவேற்பு முடிந்ததும் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளத்திற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் அங்கிருந்து விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு செல்கிறார். அவர் செல்லும் பாதையில் பொதுமக்கள் மற்றும் பிஜேபி தொண்டர்கள் அளிக்கும் வரவேற்பை பிரதமர் ஏற்றுக்கொள்கிறார். பின்னர் நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் விழாவில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், போக்குவரத்து வசதியை அதிகரித்தல் உள்ளிட்ட 28,550 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் 2,980 கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே முடிவுற்ற 5 பெரும் திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மதுரை தேனி இடையே 500 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட 75 கிலோமீட்டர் அகல ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணித்து ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் மதுரை தேனி பகுதியில் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையும். அதேபோல் தாம்பரம் செங்கல்பட்டுக்கு இடையே 590 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 3வது புறநகர் ரயில் பாதையையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் பாதை மூலம் சென்னை புறநகர் ரயில் பயணிகளுக்கு கூடுதல் ரயில் சேவை வழங்க முடியும். இதைத் தொடர்ந்து 850 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள 800 செங்கல்பட்டு இடையிலான 115 கிலோமீட்டர் தூர எரிவாயு குழாய் திட்டம், திருவள்ளூர் பெங்களூரு இடையே 910 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 271 கிலோமீட்டர் தூர எரிவாயு இணைப்பு திட்டம் ஆகியவற்றையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதன் மூலம் நுகர்வோருக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மிக எளிய முறையில் எரிவாயு விநியோகிக்க முடியும். சென்னையில் கலங்கரை விளக்கம் பகுதியில் 116 கோடி ரூபாய் மதிப்பில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள 1,152 வீடுகளையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். இது தவிர சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை கட்டுமானப் பணி, சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே உயர்மட்ட 2 அடுக்கு சாலை திட்டம், நீராலூர் தருமபுரி இடையே 4 வழிச்சாலை திட்டம், மீன் சுருட்டி சிதம்பரம் நெடுஞ்சாலை திட்டம், சென்னை எழும்பூர் ரயில் நிலைய புனரமைப்பு திட்டம் உட்பட மொத்தம் 28,550 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இதில் சென்னை எழும்பூர், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி, கன்னியாகுமரி ரயில் நிலையங்கள் 1,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னையில் 1,430 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்முனை போக்குவரத்து கட்டமைப்பு பூங்காவிற்கும் இந்த விழாவில் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்.